திருநெல்வேலியில் 10ஆம் வகுப்பு பள்ளி மாணவனுடைய புத்தக பையில் இருந்து அரிவாள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 2 பள்ளி மாணவர்கள் உட்பட 3 பேர் சிறார் கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டுள்ளனர். நெல்லை மாவட்டம் தாழையூத்து பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் பள்ளி ஒன்றில் ஆசிரியர்கள் மாணவர்களின் புத்தக பை உள்ளிட்டவற்றை சோதனை செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். கடந்த செவ்வாயன்று மாணவர்களின் புத்தக பைகளை அவ்வாறு சோதனை செய்தபோது 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் ஒருவரின் பையில் அரிவாள் இருந்ததைக் கண்டு ஆசிரியர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதுபற்றி தலைமை ஆசிரியரிடம் ஆசிரியர் தெரிவித்ததை அடுத்து அவர் தாழையூத்து காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த காவல்துறையினர் அரிவாளை எடுத்து வந்த மாணவர் மற்றும் அவரோடு தகராறில் ஈடுபட்ட மாணவர்கள் இருவரிடமும் விசாரணை நடத்தினர். மாணவர்களின் பெற்றோர்களை பள்ளிக்கு வரவழைத்து அவர்களுடன் காவல் நிலையத்திற்கு மாணவர்களை அழைத்துச் சென்று காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். குறிப்பா தென் மாவட்டங்களில் திருநெல்வேலியில இந்த மாணவர்களுக்கு இடையே ஜாதிய பிரச்சனைகள் தொடர்ச்சியா கடந்த 2 ஆண்டுகளா அதிகரிச்சே இருக்கு. அதுக்கான தனி குழுக்களும் அரசு அறிவிச்சா கூட அந்த குழுக்கள் அதை சரியா பின்பற்றினா தெரியல. பின்பற்றிருந்தா இந்த மாதிரி திரும்பவும் ஒரு பையன் அறுவை எடுத்துட்டு வர சூழ்நிலைகள் உருவாகாது. ஒரு பெற்றோர்களும் மாணவர்கள் என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்கன்னு அதை கவனிக்கணும். மாணவரை மிரட்டுவதற்கு புத்தக பையில் வைத்து அரிவாளை எடுத்து வந்ததாக தெரிவித்ததை அடுத்து இரு மாணவர்களிடமும் புகாரை பெற்று மனு ஏற்பு ரசீதை பதிவு செய்தனர். தகராறில் ஈடுபட்ட ஒரு மாணவனுக்கு மற்றொரு இளம் சிறார் உதவியாக இருந்ததாக தெரிகிறது. இருவரும் இணைந்து பள்ளிக்கு அரிவாள் கொண்டு சென்ற மாணவனை மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து மூவரையும் இளம் சிறார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விசாரணை மேற்கொண்ட நீதிபதி மூவரையும் கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்க உத்தரவிட்டார். புதிய தலைமுறைக்காக திருநெல்வேலியிலிருந்து செய்தியாளர் மருது பாண்டி.